ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவரைக்காய் பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கால் கிலோ அளவில் அவரைக்காய் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம புதுசாக இருக்கிற சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதிலேருந்து 2 மடங்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்கலாம். நம்ம தக்காளி எதுவும் சேர்த்த போகிறதில்ல. உங்களுக்கு தக்காளி சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டிருக்கு. நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு வடைசட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி தட்டி தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கட் பண்ணி போட்டுறதுனாலும் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து வதக்கி எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக நமக்கு சுண்டி வந்துடும். அப்படியே பிரட்டல் மாதிரியே இருக்கும். இதை பிரட்டல்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிரட்டினாப்பில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.